பில்லர் குறிஞ்சி சார். நான் ரம்யா பாண்டியன், எப்படி இருக்கீங்க? ஏய் என்னமா மதுரமுத்தி நல்லா இருக்கறியா? ஐயோ ஞாபகம் வந்துச்சா உனக்கு? எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல வந்து ஜோக் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனியே, ஞாபகம் இருக்கா? என்னம்மா நீ இருக்க? ஆமா எனக்கு தான் செகண்ட் பிரைஸ், ஒரே ஸ்கூல்ல போச்சா. சண்டாளி ஆதவான், நான் பாட்டி சொல்ல, நான் பாட்டி சொல்ல, நீயாவது எனக்கு கிளாஸ்மேட், உங்க அம்மாவுக்கு கிளாஸ்மேட் வரு. ஐயோ பாபே தெத்தா, என்ன இவ்வளவு கிட்ட இருந்தா தெரிஞ்சு? நல்லா பாரு, ஞாபகம் கோலமாவ கோக்கிலால நான் தான் நடிக்க விட்டீங்க. அப்படியா? ஆமா ஆடிஷன் வந்து குஞ்சு கோலம் போட்டுனேன், ஞாபகம் இல்ல? 11th தாரா? அப்படியா? 11th தாரா? நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன் தெரியுங்களா? சொல்லுங்க பாட்டி. நான் தான் பவர் பாட்டி, நச்சு பெரிய ஆள் ஆயிடலாம்னு முடிவு பண்ணினே, சீரியல் ஆக்டிங் கொடுக்கலாம்னு பைய தூக்கின்னு சீரியல் செட்டா போய் வாய்ப்பு கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன வெளியே அமிச்சு கையில பைய வச்சு தெரிஞ்சேன் பாத்தீங்களா? நான் தெரிஞ்சதை சீனா தூக்கி சீரியல்ல வச்சிட்டாங்க. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு கையில பைய குட்டு அதை சீரியல்ல வச்சு என்ன தூக்கிட்டாங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? நான் கேட்டேன் பாபே, எதுக்கு என்ன சீரியல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நானும் அம்மா கேரக்டருக்கு தானே வரேன் அப்படின்னா, அம்மா கேரக்டருக்கு 32-35 வயசுல தான் பொம்பளைங்க வேணுமா? ஆம்பளைங்கன்னா வயசானாலும் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறாங்க, 32 வயசுனா ஆண்டி, 50 வயசானா அவ்வளவுதான், நோ டியூட்டி அமைச்சிருக்காங்க. பாப்பே நீ கூட ஸ்கூல் பிள்ளையா நடிச்சல, பாப்போம். என்ன பெருசா சீரியல் வச்சுக்கிட்டாங்க, சினிமா பேரையே சீரியல் வச்சுன்னு காலத்தை ஓட்டினுறாங்க. புரோமோன்னு ஒண்ணு போடுறாங்களே மகேசன், அதுல சொந்தமா ஒரு மியூசிக் போட தெரியுதா? மாமியாருக்கு முதுகு தேய்க்கிறா முதல்வன் மியூசிக், அழுக்கு துணியா அமுகி துவைக்கிறா அசுரன் மியூசிக், மாப்பிள்ள பல்லு தேய்க்கிறான் பாகுபலி மியூசிக். சீரியல் அப்படி என்னத்தான் கதை வச்சிட்டாங்க பாப்பா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஹீரோ அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு ஹீரோயினை கட்டிக்கினா அது சினிமா, அதே ஹீரோவுக்காக ஹீரோயினுங்கெல்லாம் அடிச்சுக்கினா அது சீரியல். இதுக்கு ஒரு கதைன்னு வச்சு நமக்கே ஜவ்வாட்டம் எழுதுறாங்க. மேக்கப் நான்லாம் அன்னைக்கு கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சுன்னு போய் நின்னா என் மாமியார் சொல்லுவா, நான் போயிட்டு மினிக்கிறேன். இன்னைக்கு சீரியல்ல மருமகளோட மாமியார் தான் மேக்கப் அள்ளி போட்டு சிறப்பு. இந்த சீரியல் வெள்ளி வாய திறந்தா பொய்யா கொட்டும், கண்ண திறந்தா மையா கொட்டும். பாட்டி பாட்டி அவங்க காது கம்மல் நெக்லஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஐயோ அத பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அந்த வீட்டுல சீன் பாருங்க, தக தகன்னு காசு மாலை போட்டுக்கணும் பேசுறா. இந்த சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். எங்க குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லைங்க, இங்கேயாவது கடன் கிடைக்குமா? நானே அம்மாக்கு சுகர் மாத்திரை வாங்க முடியாம காத்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி கேக்குறீ? அடிப்பாடு பாவி, கழுத்துல இருக்கிற காசு மாலையை வித்தா பால் பண்ணியே வைக்கலாம். குழந்தைக்கு பால் வாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் காஸ்டியூம். பல பலன்னு பட்டு புடவை, ஜிகி ஜிகின்னு சிலுக்கு சிப்பா சட்டை. நீ கேப்பீங்க, நீ சீரியல் நடிச்சா அந்த மாதிரி பல பலன்னு பட்டு புடவை கட்டிக்கலாம், எதுக்கு வேணும் எனக்கு? பல பலன்னு கொடுப்பாங்க பட்டு புடவை, 10 வாரம் ஆனாலும் கழுத்த விடுவேன். அன்னைக்கு சீரியல்ல ஒரு வளகாப்பு நடக்குது, முத வளையல் போட்டவொடனே வந்தா மூத்தார் வந்தா, யார கேட்டு வளையல போட்ட, விஷயம் விஷயம் டமால் டிமில் வளகாப்பு தற்காப்பு நிகழ்ச்சியா மாறி. 7 வாரத்துக்கு வளகாப்பு நடக்குது, 7 வாரத்துக்கு வளகாப்புக்கு இந்த புடவையை கட்டின்னு ஒரு அம்மா இப்படி நின்னா போயிடாது. பாட்டி இது விடுங்க, புறமா புட்ட விக்கிறத 7 வாரம் காமிச்சாங்க, என்னன்னா புட்டேச்சு வேணுமா? முத்தண்ண இந்த மாதிரி பேசுறப்பதான் சேதன் போன சீசன்ல பண்ண தவறுதான் தெரியும். சீரியல்ல கதை கிடைக்கலன்னா ஒரு வேலை பண்ணுவாங்க பாருங்க பாபுனே, இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அதையே இல்லனா ரெண்டு சீரியல் குடும்பத்தையும் திடீர்னு சேர்த்து மகா சங்கம்.
இந்த மகா சங்கமத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் அறிமுகப்படுத்துவாங்க, மகா சங்கமம் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு மியூசிக் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க அடடே வாங்க வாங்க. உங்களை நிறைய பார்த்திருக்கேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க தொடரும். இந்த வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எல்லாம் நம்ம நாலு வகையா பிரிக்கலாம். அதுல ஒண்ணு அத்தை. கீச்சு கீச்சுன்னு கத்துவா அத்தை, கிடைக்க விட மாட்டான் உன் சொத்த. அத்தைக்கு மூணு வகையான ரியாக்ஷன். கோபம், மிக கோபம், அதிபயங்கர கோபம், சந்திரமுகி. அத்தை ஒன்னு, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ரெண்டு, மானம் ரோஷம் சூடு சொரணை உனக்கு இல்ல? எத்தனை வாட்டி சொன்னால திருந்த மாட்டியா? மூணு, கழுத்து நிரம்பெல்லாம் புடைச்சு வெளியே வரும், எக்ஸ்ரே எடுக்கலாம். வெளியே போ வெளியே. தொடரும். இதுதான் அத்தை. சீரியலுக்கு சீரியலுக்கு இருப்பா ரெண்டு ஓரகத்தி, சிந்து முடிஞ்சு பத்த வைப்பா ஒன்ன பத்தி. ஆமா, ரெண்டு ஓரகத்தி இருப்பா. மொத ஓரகத்தி அப்படின்னா இந்த கார் கண்ணாடியில வைப்பர் போடுவாங்கல்ல, கண்ணு அந்த மாதிரி வைப்பர் போட்டுனே இருக்கும். ரோட்ல மாப்பு, தரையில மாப் போடுவாங்கல்ல, வாய் மாப் போட்டுனே இருக்கும். இப்ப பாருங்களா மியூசிக்ல வைப்பர் மாப்பு. என்ன அண்ணியார, உங்களை விசேஷத்துல கூப்பிடவே இல்லை. அப்புறம் அவ்வளவுதான் உங்க பதவி. அடுத்தது ஓரகத்தி ரெண்டு. இந்த ஓரகத்தி ரெண்டு எப்படின்னா கார் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டுற சின்சியர் டிரைவர் மாதிரி. ஒண்ணுமே தெரியாது, நேரா பார்த்து வண்டி ஓட்டுவா. வண்டி ஓட்டுறதுக்கு அவளுக்கு தேவையான ஸ்டீரிங் முந்தானதான். இது அப்படியே சுத்திக்கினே நடக்கும். நேரா தான் பாப்பா. கார் ஓட்டும் போது நேரா பார்க்க முடியுமா? சைட்ல கண்ணாடி இருக்கும்ல, அதுல தானே பாப்போம். அப்படியே பாப்போம். அழகா பண்றது. நான் யாருன்னு இன்னும் ஒரே வாரத்துல இவங்களுக்கு எல்லாம் பூரி. வாயில கொழுக்கட்டை வச்சுன்னு இருப்பான் கொழுந்தனாரு. வாயை திறந்து பேசுனா குழப்புவாரு. அவனுக்கு எப்பவுமே குழப்பம். அந்த கொழுந்தனாரு ஏன் தான் இருக்கிறாருன்னே தெரியல. அவருக்கு ஒரு மியூசிக் வச்சுக்கிறேன். அண்ணி, எனக்கு ஒண்ணு புரியல, நீ ஏன் அப்படி நடக்குது? அண்ணா, என்ன மன்னிச்சிருக்க, நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. ஒன்பது வாரத்துல அவருக்கு ஒரே வசனம் தான். ஒன்பது வாரத்துல மொத வசனம். அண்ணி 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 அண்ணி, அடுத்த ஒன்பது வாரத்துல அண்ணே அண்ணே, அடுத்த ஒன்பது வாரத்துல அண்ணா அண்ணி நார்மலா பேசும்போது என்ன மச்சான் எப்படி இருக்க, இல்லடா இப்ப ஷூட்டிங் இப்ப நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு வாங்க. அந்த சீரியல்ல போய் உட்காந்து டப்பிங்ல பேச உடனே அவனுக்கு வாய்ஸ் எப்படி மாறினா? ஆக்சுவலி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது. இருக்கா இந்த டிவி இருந்த இடத்துல இல்ல ஏன் அப்படி பண்றீங்க? மொத்தத்துல வீடே வீடு மாதிரி இல்ல. மூதேவி, பக்கத்துல இருக்க ஊடுறா, நீ அந்த வீட்டுக்கு போ. இது ஹீரோ. அப்புறம் ஓரமா உட்காந்து மிச்சர் சாப்பிடற மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் அப்பா. அவருக்கு வசனமே இருக்காது, அவர் பேச வேண்டியதெல்லாம் அம்மா பேசிடுவாங்க. அம்மா பேசினத அப்பா வந்து கொட்டுவாரு. அவருக்கு பாருங்க.
எங்க இது என்னன்னு கேட்க மாட்டீங்களா? தெரியாம அப்படியே மூடி மறைச்சிருவான். அப்படிதான் நாங்க வீட்டுல இருப்போம். இப்ப இதையே சீரியல்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். இப்ப எங்க வீடு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்க. மாப்பிள்ள வராப்பு. ஏய், இது ஆட்ட எடுத்து கட்டுப்பா. ஏய் வாப்பா, எப்ப வந்த? போன காரியம் நல்லாச்சா? அல்ல முடிஞ்ச அண்ணே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. ஏன் நீயே வந்து எடுத்து குடிக்கிறது? ஏய், யாருகிட்ட என்ன பேசிட்ட? ஒரு மட்டு மரியாதை. ஏய், என் பேராண்டிக்கு தண்ணியே கொடுங்கடா. அவன் வேணா போயிடா. ஏய், பகுந்து குடுங்க. இந்த மாதிரி நம்ம நாம வீட்டுக்குள்ள நடக்கிறது நமக்குள்ளதான் இருக்கா? வெளியே தெரியக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்கியா? இது எங்க வீடு. இப்ப இதே சம்பவம் ஒரு சீரியல் வீட்டுல நடந்தா எப்படி நடக்கும் தெரியுமா? செய்யறப்பல. இப்ப பாருங்க, அங்கங்க என்னென்ன கதாபாத்திரம் வரும்னு உங்களுக்கு புரியும். அப்பா வாப்பா, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? யாராவது செருப்பா அழைச்சாங்களா? ஏன்பா மூஞ்சி எல்லாம் வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லுப்பா. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட ஒளிவு முறைகள் சொல்லு. போன இடத்துல என்னாச்சு? அண்ணி குடிக்க தண்ணி கொடு. இதோ வந்துடுறப்பா. அண்ணி இங்க இருந்து இந்த வீட்டுல எல்லா வேலையும் தனியா வெளியே போய் செய்வாரு. ஆனா சொந்தமா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாரு. என்ன கொழுந்தனாரு சொல்றது காதுல விழுதா? இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு குத்துதா? போன வாரம் நான் தண்ணி கேட்ட போது எனக்கு டம்ளர்ல தண்ணி கொடுத்தீங்க. இன்னைக்கு கொழுந்தனா இருக்கு, சிக்கல சொம்புல தண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் நியாயம்னு கேட்டா உங்களுக்கு எரியுதா? அம்மா ஏமா, அவனுக்கு இருக்கிறதே புகழா வாய். அவனுக்கு டம்ளர்ல தண்ணி கொடுத்தாரு. அவனாலதான் அவனுக்கு நாங்க பித்தல சொம்புல தண்ணி. ஒரு மருமகளா இதை நீ புரிஞ்சுக்க கூடாத? நான் யாருன்னு இன்னும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. போக போக உங்களுக்கே தெரியும். பாபுனே, கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் மருமக சொன்னா, சீரியல்லாம் பார்த்து அந்த பெண்கள்லாம் பார்த்து எழுச்சி அடைஞ்சு நான் திரிஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். அடேங்கப்பா, பரவாயில்லையே, திரிஞ்சிட்டியா? ஆமா, நானும் இனிமேல் முன்னேற போறேன் அப்படின்னா. இங்க வாடி கூறு கட்ட விளைவா உட்காரு. பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மா டெய்லரிங் வச்சு நடத்தி சம்பாதிக்கிறா, சாயங்காலம் டியூஷன் சொல்லி கொடுக்குறா. பாக்யலட்சுமியில் அந்த அம்மா கேட்டரிங் பண்ணுறா, பிரியாணி கடையெல்லாம் வச்சுன்னு இருக்கிறா. ராஜா ராணியில் அந்த தம்பி சிவிட்டு கடை வச்சு நடத்துறான். பகல்ல நீ எல்லாம் என்னமா பண்ணின்னு இருக்கிற? உட்காந்து சீரியல் தானே பார்த்துன்னு இருக்கிற? அப்புறம் எப்படி நீ முன்னேறுவ? என்னைக்காவது சீரியல்ல இந்த கதாபாத்திரம்லாம் உட்காந்து டிவி பார்த்துனுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அவங்கெல்லாம் உழைப்பாங்க, அது மாதிரி நீங்களும் உழைங்க, முன்னேறுவீங்க. இப்போ சொல்றதுக்கு புரிய மாட்டேங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாபு, நம்ம ஒரு கிரகம் இந்த 2020 மாதிரி புடிச்சு மியூசிக்கா சுத்துது. 2021 தொலைக்காட்சியே பெருசா மாறும், புரட்சி பண்ணும். இந்த கழுவி ஹீரோயினா வந்து